நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி பெரிய பெரிய கம்பெனியில் சால்ட்ரிங் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி பெரிய பெரிய கம்பெனியில் பிசிபி போர்டில் சால்ட்ரிங் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பிசிபி போர்டு அப்படின்னா என்னென்னு. டாட் பிசிபி, அந்த மாதிரி பிசிபி எல்லாம் இருக்குது. முன்னாடியே பிசிபி போர்டில் டிசைன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி பலவிதமான பிசிபி போர்டுகள் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று பார்த்திங்கன்னா டாட் பிசிபி. அந்த டாட் பிசிபி வாங்கிட்டு வந்து காம்பனன்ஸை அதில் வச்சு சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு பேர் தான் டாட் பிசிபி. இவங்க பெரிய பெரிய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடியே டிசைன் பண்ணிடுவாங்க. பிசிபி வந்து முன்கூட்டியே டிசைன் பண்ணி அதில் வந்து சால்ட்ரிங் வைப்பாங்க. காம்பனன்ஸ் எல்லாம், அதாவது பொருட்கள், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இதெல்லாம் போட்டு சால்ட்ரிங் பண்ணுவாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி சால்ட்ரிங் வைக்கிறது அப்படின்னு. சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ். சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டை தான் நம்ம சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சால்ட்ரிங் லெட்டு, அந்த சால்ட்ரிங் கம்பியை தான் நம்ம சால்ட்ரிங் லெட் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவதாக சால்ட்ரிங் மிஷின், அதாவது ஹீட்டர். இந்த மூணு இருந்துச்சுன்னா போதும், சால்ட்ரிங் ஹீட்டர். இந்த மூணு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பிசிபி போர்டில் சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஆனால் பெரிய பெரிய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நம்ம கையால் எதுவுமே காம்பனன்ஸை வந்து சால்ட்ரிங் பண்ண மாட்டோம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மிஷினே வந்து ரோபோட் மாதிரி ஒவ்வொன்றா செட் பண்ணி சால்ட்ரிங் வச்சுக்கும். ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அதாவது சால்ட்ரிங் ஃப்ளக்ஸுக்கு பதிலாக, சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது சால்ட்ரிங் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த பெரிய பெரிய கம்பெனி என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லிக்விட் சால்ட்ரிங் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டு கொஞ்சம் திடமாக இருக்கும். ஆனால் இந்த பெரிய பெரிய கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் தண்ணி மாதிரி, லிக்விட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதே பேஸ்ட்டை கொஞ்சம் லிக்விட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவதாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க சால்ட்ரிங் கம்பிக்கு பதிலாக சால்ட்ரிங் லெட் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்க. மூணாவதாக சால்ட்ரிங் மிஷின், அது எல்லாத்துக்கும் ஒன்று தான். நாலாவதாக பார்த்திங்கன்னா, சால்ட்ரிங்கை வெச்ச சால்ட்ரிங்கை திருப்பி எடுக்கணும், அதாவது கெப்பாசிட்டர் ரெசிஸ்டர்லாம் வெச்ச ரெசிஸ்டரை திருப்பியும் டீசால்ட்ரு பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறது டீசால்ட்ரு விக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இவங்க பெரிய பெரிய கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, டீசால்ட்ரிங் பம்ப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஹேர் ட்ரையர் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஹேர் ட்ரையர், அந்த ஹேர் ட்ரையர் டெக்னிக் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நண்பர்களே, இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு புரியும்.
We'll be right back.